ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை 15/3/2019 இக்விட்டி மார்க்கெட்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சில தகவல்களை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ பயனுள்ள தகவல் கிடைக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 11,343 அப்படிங்கிற லெவல்ல ஒரு புள்ளிகளுக்கு மேல பாசிட்டிவா நிப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. போஸ்ட் மார்க்கெட் டேட்டா எப்படி முடிவு அடைந்தது, என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம தனியாக ஒரு வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்றேன், பாருங்க. ஸோ 15 தேதிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில தகவல்களை பத்தி பார்க்கலாம். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ரெசிஸ்டன்ஸ் லெவலை 11,370 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பதிவு செஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் தாண்டும் போது தான் அடுத்தடுத்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயம் 11,400 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மால் நெகட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு இன்ட்ராடே ஹையில் 11,383 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் போனது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இது வந்து கண்டினியூவாக ஒரு புல்லிஷான ட்ரெண்டுக்கு தான் வழிவகுத்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த கட்டமாக 11,450 அப்படிங்கிற லெவலை நிஃப்டி 50 அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக பேசும்போது ஆர்எஸ்ஐ, ஏடிஎக்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான புல்லிஷ் லெவலில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பேசிக்காக அதிக லெவலில் பயன்படுத்துகிற வொலிஞ்சர் பேண்ட், எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ இந்த மூணு இண்டிகேட்டரை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பொலிஞ்சர் பேண்ட் ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி கிராஸ் ஓவர் நடந்து ஹிஸ்டோகிராம் லைனும் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, எம்ஏசிடி கிராஸ் லைனும் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, ஆர்எஸ்ஐ 74 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஓவர்பாட் ஏரியாவில் ஸ்டில் கண்டினியூ ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டை அடுத்த கட்டமாக பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அமையும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக நடக்கிற நிகழ்வுகள் மார்க்கெட்டை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம். ஸோ டெக்னிக்கலான விஷயம் மார்க்கெட்டுக்கு ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பல மாதங்களுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரு ஹை கொடுத்துட்ருக்கிற நிஃப்டி 50 இன்னைக்கு புதுசாக 11,350 மேலே ஒரு ஹையை கொடுத்துட்டு கீழே இறங்கி ஒரு சின்ன இறக்கத்தில் முடிவடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது அதிக அளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். 26 லட்சத்துக்கு மேலே கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,500. அதுக்கு அடுத்தது 11,200, 11,300, 11,400, 11,600 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் 11,000 39,00,000 மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11,500 க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 11,100, 11,200, 10,900, 10,800 அதிக அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற புட் ஆப்ஷன்ஸ். 15-14 தேதியோட எண்டில் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல் 11,343 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்தது. நிஃப்டியோட முதல் சப்போர்ட் லெவல் 11,310, செகண்ட் சப்போர்ட் லெவல் 11,277, ரெசிஸ்டன்ஸ் 11,379 மேலே இருக்குது. அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் ஒரு ஓப்பன் கொடுத்ததுன்னா 11,416 மேலே எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஒரு உச்சத்தை கொடுத்துட்ருக்கு, லைஃப் டைம் ஹையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 28,923 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 28,805, செகண்ட் சப்போர்ட் 28,687, ரெசிஸ்டன்ஸ் 29,055, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 29,188. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா. ஸோ 14 தேதி முடிவடைந்த எண்டில் அகெயின் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 5,645 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,162 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,482 கோடிக்கு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனும் முடிஞ்சிருக்காங்க.
தொடர்ந்து இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 14,000 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன காரணத்துக்காக இந்திய பங்குச்சந்தையில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, எந்த பங்கில் அதிகளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2,805 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3,623 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 817 கோடி சேல் நடந்திருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள், ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ஹெச்டிஎஃப்சி, பெட்ரோநெட், எம்ஆர்எஃப், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி, கோல் இண்டியா, ஆர்பிஎல் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, மேரிகோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதே மாதிரி 52 பங்குகள் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்கு ஜூப்ளி ஃபுட், பிசி ஜுவல்லர், டாடா குளோபல், ஸ்டார், இன்ஃபிபீம், டோரன் ஃபார்மா, கோட்ரேஜ் இன், பஜாஜ் ஆட்டோ, ஜஸ்டயல், என்பிசிசி கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 45 ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய அரவிந்த், மேரிகோ, எம்ஜிஎல், பிஇஎல், எம்எஃப்எஸ்எல், காட்ஃப்ரே பிலிப், இண்டஸ்டன் பேங்க், பிபிசிஎல், ஆர்பிஎல் பேங்க், இன்ஜினியரிங் சென். 54 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ரிலையன்ஸ் கேபிட்டல், கான்கார், அத்தானி என்டர்பிரைசஸ், ரெப்கோ ஹோம், ஏசிசி, ஐஜிஎல், மணப்புரம், எம்என்எம் ஃபினான்ஸ், ஃபெடரல் பேங்க். 41 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பிஇஎம்எல், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, பிகாட், பெட்ரோநெட், ஹெக்ஸாவேர், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கெமிக்கல், ஹேவல்ஸ். கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடிபிஐ பேங்க், ஆர்பிஐ வந்து ஐடிபிஐ பேங்கை பற்றி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஐடிபிஐ பேங்க்கோட பங்குகள் 51% மேலே லைஃப் இந்தி எல்ஐசி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி எல்ஐசியோடைய தலையீடு அதிக அளவில் ஐடிபிஐ பேங்க்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் போக்கில் ஆர்பிஐ வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஐடிபிஐ பேங்க்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக. ஸோ இது வந்து January 21 எஃபெக்ட் இருக்கும் 2019 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி இந்த நியூஸை தெரியப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி டெக் மகேந்திரா இந்த நிறுவனத்துக்கு, இந்த ஸ்டாக்குக்கு போர்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ப்ரப்போசல் டு அக்யூர் 100% ஷேர் ஹோல்டிங் இன் கே விஷன் கோ த்ரோ இட்ஸ் ஹோலி ஓன் சப்சிஸ்ட்ரி மகேந்திரா இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ இது வந்து மகேந்திரா இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து டெக் மகேந்திராவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. கோல் இண்டியா செகண்ட் இன்டீரியம் டிவிடெண்ட்டை வந்து 2018-2019 ஃபினான்ஷியல் இயருக்கு ₹5.85 பர் ஷேருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது கோல் இண்டியாவில் கவனிக்க வேண்டிய பாசிட்டிவான நியூஸு. அடுத்தது உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் போர்டு வந்து டிக்ளேர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு 85 டிவிடெண்ட்டு. ஸோ இது வந்து கோல் இண்டியாவில் பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி என்டர்பிரைசஸ், பிஇஎம்எல், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர். இதுதான் நாளைக்கு ட்ரேடிங்கில் பேன் பண்ணியிருக்கிற பங்குகள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். 15ஆம் தேதி ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஒரு ஸ்டாக்குக்கு ₹3.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது சுந்தரம், ஓகே இதெல்லாமே 18ஆம் தேதி. ஸோ 15ஆம் தேதி கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல் அப்படின்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஒரு ஸ்டாக்குக்கு ₹3.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஹெச்டிஎஃப்சி. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தற்சமயம் கமாடிட்டிஸ் ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு, குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோல்டு க்ரூட் ஆயில் 0.33 புள்ளிகள், அதாவது 0.57% பாசிட்டிவாக 58 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு 407 புள்ளிகள் 1% மேலே டவுனு, சில்வர் 784 புள்ளிகள் 2% மேலே டவுனு. குரூடாயில் 24 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 1 புள்ளிகள் மேலே பாசிட்டிவாகவும் இருந்தாலும் அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு 5 புள்ளிகள். யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது. இன்றைக்கி 3 புள்ளிகள் குறைந்தும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 23 புள்ளிகள் குறைந்தும் தற்சமையே ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் டவுனாக இருந்ததுன்னா நம்மளுடைய நிஃப்டி ஒரு கேப் டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகலாம். இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸ்டாக்ஸு ஹை டெலிவரி, அதாவது ஹை லெவலில்
ஸ்டாக்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஹை அட்டென்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு பிஎஸ்சி 30ல விப்ரோ, ஓஎன்ஜிசி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஓஎன்ஜிசி பங்குல நம்ம கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி சிஎன்எக்ஸ் நிஃப்டிலையும் ஓஎன்ஜிசி விப்ரோ கவனிக்க வேண்டிய அட்டென்ஷன்ல இருக்கு. ஹெச்சிஎல் டெக்னாலஜி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் விப்ரோ, ஓஎன்ஜிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜி. பேங்க் செக்டாரில் இண்டஸ்ட்ரியல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஐடியில் விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜி கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு. நாளைக்கு ட்ரேடிங்க்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் எல்லாமே இதுதான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, பிஃபோர் மார்க்கெட் நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது, இந்திய கமாடிட்டிஸ் ட்ரேடிங்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா நம்ம இப்போ பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஸோ உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் கண்டினியூ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். கொடுத்துருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் பதிவு செய்யலாம். ஸோ அதை பார்க்குற படிக்கிற எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.